சிங்கிட்டு லைஃப் ஃபஸ்ட் லுக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோத்தில் வந்து கார்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் படத்தை பற்றின ஒரு விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே பார்க்கப்பட்டிருக்கு. ஐஎம்டிபியோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 7.1, அதே நேரத்தில் மெட்டாஸ்கோரோட ரேட்டிங் வந்து 73 கிட்டே இருக்குது. இந்த படம் வந்து ஜான் லேசிட்டர் மற்றும் ஜோ ராஃப்ட் அவரால் வந்து இயக்கப்பட்டிருக்கு. சிறந்த முறையில் வந்து இந்த கதைக்களம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ்கார் மெக்வின் அவருக்கு வந்து குரல் வந்து நம்ம ஓன் வில்சன் அவர்கள் வந்து கொடுத்துருப்பார். சிறந்த முறையில் இருக்கும். அதாவது பிஹைண்ட் எனிமல் இன்ஸ்லாம் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் ஓன் வில்சன். அவர் வந்து கொடுத்து ஒருவேளை தெரியாதவங்களுக்கு ஓன் வில்சன் அவர் வந்து சிறந்த முறையில் அந்த நகைச்சுவை கலந்ததோடு கொடுத்துருப்பார். அப்புறம் டாக்குக்கு வந்து பால் நியூமன் வந்து செய்கை இது பின்னணி குரல் வந்து கொடுத்துருப்பார். அதே மாதிரி முக்கியமான ஒரு சில கதாபாத்திரங்களில் சாடி வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது ஒரு முக்கியமான ஒரு இடம் ரேடியேட்டர் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம லைட்னிங் மெக்வின் வந்து மாட்டிக்கக்கூடிய ஒரு விதத்தில் வந்து கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தண்டனை மாதிரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பிஸ்டன் கப்பை நோக்கி ஒரு போட்டியை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியதாக தான் கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கதைக்களம் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த முறையில் வந்து அது அதாவது ரேடியேட்டர் ஸ்பிரிங்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடியான ஒரு கதாபாத்திரமாகவும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமேட்டு லைட்னிங் மெக்வினுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பார்வை, அதாவது உலக நோக்கிய ஒரு பார்வை, அப்புறம் குடும்பம்னா என்ன, காதல்னா என்ன, அன்பு நட்பு பாசம் இது போன்ற ஒரு சிறந்த ஒரு கதைக்களத்தை வந்து அது உணரக்கூடிய ஒரு விதத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து நகைச்சுவை வந்து சிறந்த அளவில் இந்த படத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமங்கள்லாம் வந்து எரும மாடுகள்லாம் வந்து மேய்க்கிற மாதிரி இல்லை அந்த மாடுகள்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கிறதா வந்து அமைக்கப்பட்டிருக்கிற காட்சிகள் வந்து டிராக்டர், அதாவது முழுக்க முழுக்க படமே வந்து வாகனங்களை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அதில் வந்து இந்த டிராக்டர்லாம் வந்து அது போன்ற காட்சிகள் அதை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அழிப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நடக்குது, அப்புறம் இவர் எப்படி வந்து இயற்கை வளங்களுக்காக முக்கியமாக வந்து இந்த எரிபொருள் அப்படிங்கிற ஒன்றுக்காக வந்து எப்படி வந்து உலகம் அழிக்கப்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து இவர் இயக்குனர் வந்து உள்ளே வந்து புகுத்திருப்பார். அதை பற்றி இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா த பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதோட முழு தெளிவான ஒரு விவரங்களையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன தகவலாக சொல்லணும்னு நினச்சேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் மற்ற காட்சிகள் எல்லாமே சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கும். சாலிக்கும் லைட்னிங் மெக்யூனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு நட்பு, அதுக்கப்புறம் அந்த நட்பு எப்படி மாறுது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல், அந்த காதல், அது எல்லாமே வந்து சிறந்த முறையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் வந்து படம் வந்து குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக காட்டணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படைப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த இப்போ சொல்லப்படுது இல்லைங்களா, அதாவது வந்து ஒரு போட்டி சார்ந்த ஒரு மனப்பான்மை, அவனை அழிச்சு நம்ம வரணும், இவனா எப்படி தானே இந்த கல்வி முறையே இங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இல்லைன்னா வந்து இந்த பொருளாதாரம் பணம் தான் எல்லாமே, பணத்தை நோக்கி மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றி அறம் சார்ந்த வாழ்க்கை முறையிலேருந்து சிதைச்சி அழிச்சு வச்சுருக்காங்க இல்லைங்களா. இதை வந்து உடைக்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்து இந்த படம் வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அதே நேரத்தில் வந்து இந்த காதல் பாசம், அதுக்கப்புறம் அந்த உணர்வுகளை மறிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த படம் வந்து பொருட்கள் வாயிலாக இந்த படம் வந்து மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும். அதனால் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க பெரும் திரையரங்குகளில் நடக்கக்கூடியதாக அமையும்போது கண்டிப்பாக அதில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். இல்லைன்னா வந்து தொலைக்காட்சிகளில் போடும்போதோ இல்லை அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது கூட கண்டிப்பாக வந்து இந்த சிறந்த படைப்பை வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விருப்பம் தெரியுங்க, இதை பெரும்பான்மையோடு கொண்டு போய் சேருங்க. இது போல தனமான படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்குற உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். தொடர்ச்சியாக அதை காண வந்து செங்கிட்டு லைஃப் ஃபஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி இணைந்துருங்க. நன்றி, வணக்கம்.